சுவாமி சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, எல்லா ஐயப்பன் பக்தர்களுக்கு சுவாமியே சரணமையப்பா. சாமி, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக வாய்ஸ் போட்டுருக்கேன் ஐயப்பா, சுவாமி சரணம். ஸோ கடந்த ஒரு 8 மாதம் எப்படின்னா மலைக்கு போகிறப்போ ஒரு காட்சி வந்து கண்டன் சாமி, அதை லைவ் பண்ணேன் நான். ஸோ எத்தனை ஐயப்பன் பக்தர் பார்த்தீங்களோ தெரில. ஸோ இந்த நம்மளோட புலி வாகன் மண் புலி வாகனன் சிலையோட பக்கத்தில் ஒரு திரிவேணி பிரிட்ஜ், திரிவேணி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த வழியில் வந்து ஒரு ஹோட்டல் லெஃப்ட் சைடில் இருக்குது. நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் தாண்டி அப்படியே கண்டினியூ போனீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, அந்த கலீஜான தண்ணியெல்லாம் வந்து பம்பா நதியில் விட்டுட்டுருக்காங்க. ஸோ அது லைவ் பண்ணேன். எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரில ஐயப்பா, சுவாமி சரணம். இது வந்து அந்த தண்ணி வந்து எல்லாமே அந்த கழுவிடுற தண்ணியை அந்த இதில் அந்த மோரியில் மோரின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விட்டுட்டுருக்காங்க. அந்த தண்ணி அப்படியே பம்பை நதியில் கலந்து அதை அப்படியே முன்னாடி போய் அடுத்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம நீலக்கல்லேருந்து வரப்போ பஸ் இறங்கி அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கு இல்லை, அங்கே இறங்கி வரும் இல்லை. ஸோ அங்கே இறங்கி வந்து குளிக்கிற எல்லா சுவாமிகளும் அந்த தண்ணியில் வர அந்த என்ன சொல்கிறது, அந்த கலீஜு தண்ணி இதில் தான் குளிச்சுட்டு இருக்காங்க சுவாமி, சுவாமி சரணம் ஐயப்பா. ஸோ எத்தனையோ ஐயப்பன் பக்தருக்கு இது தெரியுமோ தெரியல. ஸோ தயவுசெய்து ஐயப்பன் பக்தருங்க இந்த வழியில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபோட்டோ எடுத்து அதிகமாக வைரல் பண்ணி விடுங்க சாமி, அப்போ தான் வந்து இதை மூடப்படும். இல்லைன்னா வந்து புண்ணிய பம்பா நதி வந்து ரொம்ப அசுத்தமாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதே தண்ணியில் எத்தனையோ ஐயப்பன் பக்தர் குளிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, ரொம்ப என்னது எத்தனோ ஜந்துகள் பிராணிகள் வந்து அந்த தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ரொம்ப பிரச்சனை சாமி. கழுப்படை நீரை வந்து புண்ணியமான பம்பா நதியில் சேர்த்துட்ருக்காங்க சாமி. இது எந்த நியாயம் சாமி? இது வந்து நம்ம தான் கேட்கணும் ஐயப்பா. ஸோ நம்மளுக்கு என்ன ஆச்சு, நம்ம போனோமா, சாமியை பார்த்தோமா, வந்தோமான்ற மாதிரி இல்லை. ஸோ இது வந்து நம்ம தான் கேள்வி கேட்கணும். எல்லா ஐயப்பன் பக்தர் இது ஃபோட்டோ வீடியோ எடுத்து வைரல் பண்ணி விடுங்க சாமி, சுவாமி சரணம். இது ஒரு புண்ணிய காரியம்தான். இந்த ஒரு மகா காரியத்துக்கு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுகிரகம் இருக்கும் சுவாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா.